அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். வள்ளல் பெருமான் இந்த தேகத்தை வந்து நித்தியமாக வைத்து கொண்டிருப்பதற்கு மரணமில்லா பெருவாழ்வு என்ற ஒரு வாழ்வியல் முறையும், இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு அடிப்படையாக இந்த உடலை வைத்து தான் உயிருக்கு ஆன்மக்கு ஆக்கத்தை தேட வேண்டும் என்பதனால், இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதன் மூலமாக எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் அருளை பூரணமாக பெற முடியும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு, உடலை எப்படி பேணி காப்பது அப்படின்றத பற்றி நித்திய கர்ம விதியில் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதில் முதல்ல வந்து சாதாரண விதி என்றும், ரெண்டாவது வந்து பொது விதி என்றும், மூன்றாவது வந்து சிறப்பு விதி என்றும், மூன்று விதிகளை அனுதினமும் சன்மார்க்கத்தில் பயணிப்பவர்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அந்த வகையில் காலை அதிகாலையில் எழுந்து உடனடியாக சற்று நேரம் உட்கார்ந்து இறைவனை தியானம் செய்து கொண்டு, பின்பு சிறிது உலாவி, அதாவது சிறிது கொஞ்சம் ஸ்மால் வாக், கொஞ்சம் வாக் போயிட்டு மலஜல உபாதைகளுக்கு அடித்து விட்டு அடுத்து தந்த சுத்தி செய்ய வேண்டும் என்கிறார். தந்த சுத்தி என்பது என்ன அப்படின்னாக்க, நம்முடைய அண்ணாக்கள் இருக்கின்ற அண்ணாக்கு வர்மம் என்று வர்மாவில் சொல்வார்கள். அந்த அண்ணாக்கு வர்மாவில் வந்து நம்ம கர்சாலையை கொண்டு வயலை நீக்கம் தேய்ப்பதன் மூலமாக நம்முடைய பித்த நீர் கபநீர் வெளியேறும் அப்படின்று வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். வள்ளல் பெருமான் சொன்ன அந்த சித்த வைத்திய முறைகள், ஆரோக்கிய முறைகள் எல்லாம் சித்த மருத்துவத்தை தழுவி இருப்பதனால, சித்த மருத்துவத்தில் போகிற 7000 போகர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, கரிசாலையை அப்படியே பயன்படுத்தாமல் கரிசாலை இடித்து சார் எடுத்து கரிசாலை சாரிலிருந்து கரிசால சாருக்கு சமப்பங்காக பசு நெய்யை வந்து கலந்து அதற்கு சும்மா ஒரு சிட்டிகை படிகாரம் என்று சொல்லக்கூடிய சீனாக்கரத்தை கலந்து காய்ச்சி அந்த நீர்ப்பதம் சுண்டி மெழுகு பதத்தில் எடுத்து அந்த கரிசால நெய் என்று சொல்லுவார்கள். அந்த கரிசால நெய்யை வைத்து கொண்டு நம்ம உள்நாக்களை தேய்க்கும் போது நம்முடைய மண்டச்சளி, கபாலச்சளி, நரம்பு சளி, உடம்புல இருக்கிற எந்த இடத்துல கபங்கள் இருந்திருந்தாலும் அந்த கபங்களெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான முறையை வந்து போக சொல்லியிருக்கிறார். நான் வள்ளல் பெருமானாரை வந்து வெறும் கரிசாலையை மட்டும் தேய்க்க சொல்லியிருக்கிறார். கரிசாலை கிடைக்காத அந்த நவீன உலக காலத்தில் இன்னைக்கு நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கரிசாலை கிடைக்குமா அப்படின்னா தெரியாது. அதெல்லாம் இது போல் நம்ம கரிசாலை நெய்யாக நம்ம வைத்தியர் சித்தாவர்மா வைத்தியர் என்பதனால இந்த கரிசாலை நெய்யை நம்ம வந்து செய்து வைத்திருக்கிறோம். அதைத்தான் நம்ம அனைத்தும் பயன்படுத்துகிறோம். அதாவது கரிசாலையை மட்டும் எடுத்து தேய்க்கும் போது அந்த சாஃப்டான ஏரியா என்பதனால தேய்க்கும் சிலருக்கு வந்து புண்ணாகிடும். அப்போ நெய்யிக்கு என்ன தன்மை இருக்குதுனாக்கா, நெய்யை வந்து இழுக்கும், அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்து நெய்க்கு இருக்குது. கரிசாலை வந்து கபத்தை நீக்கி, அப்போ கபத்தை நீக்குவதற்கு, கபத்தை சுத்தி செய்வதற்கு கரிசாலையை கொண்டு நெய்யை கொண்டு பயன்படுத்தும் போது நெய் வந்து அந்த சளியை இழுப்பதாகவும் கரிசாலை வந்து கபத்தை வெளியேற்றுவதற்கும் இது வந்து மிக பயன்படுது. அதனால் கரிசால நெய் கொண்டு செய்யும்போது எல்லா வயதினரும் செய்யலாம், எல்லா காலத்துலேயும் நம்ம வந்து செய்ய முடியும். ஆனால் வெயில் காலங்களில், சூடு காலங்களில், உடல் உஷ்ணமாக இருக்கிற காலத்தில் வெறும் கரிசாலையை மட்டும் வச்சு நம்ம பயன்படுத்தும் போது அதை புண்ணாவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கரிசால நெய்யை பயன்படுத்த உத்தமம். ஏன்னா பெருமான் சித்த மருத்துவத்தை தான் நமக்கு வந்து போதிக்கிறார். அதனால் சித்த மருத்துவ அறிவு கொண்டு, சித்த மருத்துவ தகவல்களை கொண்டு நம்ம வந்து சிந்தனை செய்யும்போது கரிசால நெய் வந்து மிக சிறந்ததாக இருக்கும் என்பதனால நம்ம தந்த சுத்திக்கு வந்து கரிசால நெய்யை வந்து பயன்படுத்துகிறோம். நெய் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஆக்சிஜன் உள்ளிருக்க வருவோம். அந்த அண்ணாக்கு வர்மம் என்று சொல்லக்கூடிய உள்நாக்கு வந்து உடம்பில் இருக்கிற 108 வர்மங்களுக்கும் தலைமையான ஒரு வர்மம். அந்த ஒரு வர்மத்தை நம்ம வந்து தூண்டும் போது 108 வர்மங்களையும் தூண்டுவதற்கு ஒப்பாகும். அதனால் 12 துவாதாச வாயுக்களில், வாயுக்களாக ஏற்படுகின்ற தொந்தரவுகள், தசவாயுக்கள் எந்த வாயுக்களில் சீர்கெட்டு போனாலும் நம்ம கரிசாலனையை கொண்டு அண்ணாக்கு வர்மத்தை சுத்தி செய்யும் போது மற்ற எல்லா வர்மங்களுக்கும் உயிராற்றல் போயிட்டு அந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு மிக துணிய போயிடும். ஸோ அதனால தான் நம்ம கரிசால நெய்யை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ கரிசால நெய் எப்படி தந்த சுத்தி கப சுத்தி செய்வது என்று நம்ம வந்து இதில் பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் வெந்நீர் எடுத்துக்கணும். இந்த வெந்நீர் எதுக்குனாக்கா, தந்த சுத்தி செய்துட்டு அடுத்து நம்ம வெந்நீரை கொண்டு தான் நம்ம வந்து வாய்க்கு ஒப்பளிக்கணும். ஏன்னா பச்சை தண்ணியை கொண்டு வாய்க்கு ஒப்பளிக்கும் போது அது சளி பிடிக்கும். அதனால நம்ம வெந்நீரை கொஞ்சம் வச்சுக்கிறோம். கரிசால நெய் வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக, இந்த இவ்வளவு தான், கொஞ்சமாக ஒரு 2 சுற்றி வந்து எடுத்தால் போதும். ஏன்னா ஒரு 5-6 முறை நம்ம செய்தாவே போதுமானது. அவ்வளோ சும்மா கொஞ்சமாக எடுத்து, தேவைக்கு மட்டும் சும்மா கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாகவும் தேய்க்கக்கூடாது, மிக குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதனால் சும்மா ஒரு 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 சிட்டிகை எடுத்துகிட்டு
இந்த விரலை தான் வந்து பயன்படுத்த வேணும். ஏன்னா இந்த விரலை தான் கரெக்டாக அந்த உள்நாக்கை வந்து தொடுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த விரலை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுறோம். இப்படி இந்த நெய் வந்து லைட்டாக தொட்டுடுச்சு, நம்ம தொடும்போது லைட்டாக தொட்டுடுச்சு. நம்ம இந்த பொசிஷனில் இருப்பது மிக நல்லது. ஏன்னா நமக்கு கபம் வெளியே வேறணும் அப்படிங்கிறதுனால இந்த பொசிஷனில் நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வச்சு நல்லா கரெக்டாக அந்த உள்நாக்கு மேலே நாக்கு தொங்கும், மேலே நாக்கு உள்நாக்கில் இப்படி தொங்கும் மேலே இருந்து அந்த நாக்கில் தான் நம்ம இப்படி 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 தேய்க்க போகிறோம். இப்படி இப்படி தேய்க்க போகிறோம். இது சுற்றி மேலே ஒரு தீர்த்து, இதையும் ஒரு தீர்த்து தீர்த்தலாம், கீழேயும் ஒரு தீர்த்து தீர்த்தலாம். மேலே ஒரு ஆறு முறை, கீழே ஒரு ஆறு முறை போதுமானது. ஸோ இது கசால நெய் தொட்டுக்கிறோம், லைட்டாக தொட்டு வச்சு இந்த பொசிஷனில் இந்த முறையில் உட்காந்துக்கிறோம். தீர்த்தும் போது நமக்கு வந்து ஒரு விரலுன்னு நெய் கொண்டு பண்ணுறதுனால அந்த நெய் வந்து விரலுன்னு நம்ம இழுக்கிறத நம்ம வந்து உணர முடியும். வச்சு உள்நாக்கில் தேய்க்கிறோம், தேய்க்கும் போது அதனால விரலுன்னு இழுக்கு அந்த நெய் வந்து இழுப்பதே நம்ம வந்து உணர முடியும். திரும்ப நம்ம ஒரு முறை பண்ணியாச்சு, திரும்ப இந்த முறை ஆறு முறை பண்ணுறோம். நூல் நூலாக நூல் நூலாக அந்த கோயை நூல் நூலாக வெளியேறும். இந்த கோயை தான் வந்து யமன் அப்படின்றத சொன்னார்கள். கோயை ஏற்பவன் தான் யமனை வென்றவன் என்று சித்தர்கள் சொல்வதுண்டு. கீழையும் நம்ம உள்நாக்கு நேர கீழையும் நம்ம லைட்டா தீட்டிக்கலாம். நூல் நூலா கோழை கோழையா வருது, நம்மளால உணர முடியும், பார்க்க முடியும். ஒரு கோழைகள் வந்து அனைத்தினமும் நம்ம உடம்புக்கு சேருது. அப்படி தேய்ச்சி கொஞ்ச நேரம் வைக்கும்போது தான் நமக்கு அந்த கோழை வரும். உடனடியாக அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். புதுசாக தேய்க்கிறவங்களுக்கு நிறையா வரும், ரெகுலராக தேய்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வரும். இன்னொரு கண்ணீர்கள் நிறையா கண்ணீரும் வரும். ஏன்னா கண்ணீர்லாம் அந்த கேழ்வழியெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா கண் பார்வை வந்து தெளிய வரும், தளியும் வந்துடும். ஸோ கபநீர்கள் வருது, வாய்வியே பித்த நீர்கள் தேவையில்லாத பித்த நீர்கள் கோழை நெஞ்சில் இருக்கிற கோழையெல்லாம் வருது. கண்ணீரில் கண்ணீர் வந்ததுனால கண் பார்வையெல்லாம் நல்லா தெளிவுபடும். பெருமான் வந்து கண் பார்வை தெளிவுபடும் சொல்லுவாங்க கரிசாலையை கொண்டு. சரி, தேய்க்கும் போது கண்ணில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே வரும். போதும், ஒரு ஆறு முறை பண்ணியாச்சு நமக்கு. மேலே கீழே ஒரு ரெண்டாம் முறை பண்ணிட்டா போதும். மேலே ஒரு ஆறு முறை, கீழே ஒரு ஆறு முறை பண்ணவே போதுமானது. அது போதுமானது. நம்ம அதிகமாகவும் நம்ம உடம்புல பித்தத்தை வெளியேற்ற ஜீரண கோளாறு வரும். ஸோ கீழே ஒரு ஆறு முறை, மேலே ஒரு ஆறு முறை போதுமானது. அதுக்கு நம்ம என்ன பண்ண, வெந்நீரில் தான் நம்ம வந்து வாய் கூப்பிடிக்கணும். இவ்வளோ கோழையெல்லாம் இவ்வளோ கோழை அந்த இதெல்லாம் கோழை தான், நார் நாராக வரும், கட்டி கட்டியாகவும் வரும். கபசுத்தி செய்வதில் சின்ன நிபந்தனைகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னாக்கா,
ஸோ இந்த கபசுத்திக்கு ததசுத்தி என்றும் கபசுத்தி என்று சொல்லுவாங்க. ஏன்னா கபத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இது. தந்தம் அப்படின்னாக்க நம்ம தலைப்பகுதியும் சொல்லுவாங்க. இதை செய்யறதுக்கு நம்ம அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி எழுந்திருக்க வேண்டும். ஏன்னா சூரியன் வந்த பிறகு உடம்பும் பித்தமாயிடும், அதன் பிறகு செய்யக்கூடாது. அதனால் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி எழுந்திருக்கணும். மலஜல உபாதிகளை கழிக்கணும். வயிறு வந்து வெறும் வயிறாக எம்டி வயிறாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து செய்யணுது. செய்து முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி கோழையை நம்ம தீத்தி விட்டோம் இல்லைங்களா, அது வந்து ப்ராசஸ் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நம்ம எதையும் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த கோழை வந்துகிட்டே இருக்கும், வர வர நம்ம உழுந்துக்கிட்டே இருக்கணும். போயிட்டு அது ப்ராசஸ் ஆகி வரும். பொறுமையாக இருக்கிறவங்க கொஞ்சம் தீத்தி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து அப்புறமா செய்யலாம். இந்த தீத்தி கொஞ்சம் மேலே தடை விட்டுட்டா கொஞ்சம் நேரம் ஆன பிறகு சளி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை மாதிரி கூட நம்ம தீர்த்தலாம், இல்லை அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நம்ம தீர்த்தினாலும் ஒன்றும் குற்றம் இல்லை. ஸோ இந்த கபசுத்தி செய்வதனால கண்ணில் இருக்கிற தேவையில்லாத அந்த கேட்ராக்லாம் இன்றைக்கி வந்து கண்ணில் இருக்கிற அழுக்கு தான் கேட்ராக் காரணமாக இருக்குது. மூக்கில் இருக்கிற பிரச்சனை சுவாச கம்ப்ளைண்ட்லாம் சளி வந்துடுறதுனால சுவாச கம்ப்ளைண்ட் சரியாகும். வருமங்களை தூண்டி விடுவதுனால அண்ணாக்க வருமத்தை தூண்டி விடுவதுனால உடம்புல இருக்கிற எல்லா வருமங்களையும் ஸ்டிமுலேட் செய்வதற்கு ஒப்பாகும். கபால செடி, கபாலத்தில் அடைத்து கொண்டு இறைவனிடம் வந்து தூது செல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச அறிவை இந்த கபாலத்தில் நம்ம பெட்யூட்டரி சுரப்பில் வந்து அந்த சளி கழிவுகள் இருப்பதனால நம்ம பிரபஞ்ச அறிவுகளை வந்து இழுக்க முடியாது. ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்லும்போது பிரபஞ்ச அறிவுகளை பற்றி நிறைய சொல்கிறார், துரியோத சாந்தம் அப்படின்லாம் சொல்கிறார். ஸோ இந்த கபம் வந்து அடைச்சிட்டு இருப்பதனால தான் நமக்கு எது வேலை செய்யாது. அடுத்தது நமக்கு வந்து சுவாசத்தை கபம் அடைச்சிருக்கனால நமக்கு ஆயுள் வந்து நீடிக்காது. அப்போ இந்த கபத்தை வெளியெடுக்கும் போது அதுதான் நமக்கு வந்து எந்த நோயினால அவதிப்பட்டாலும் கடைசியில் நம்ம மனிதன் இறப்பது வந்து கபத்தினால தான் இறப்போம். ஸோ உடம்பில் கபம் இல்லாமல் இருப்பது யமனை வேல்வதுக்கு ஒப்பாகும். அதனால் இது தினசரி அதிகாலையில் நம்ம செய்யணும். வள்ளல் பெருமாள் சொல்லியிருக்கிறார், அது வாரத்தில் ஒரு 3-4 மூலம் செஞ்சால் கூட போதுமானது. ரெகுலராகவும் செய்தால் எந்த தொந்தரவும் இல்லை. அதனால் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு நீங்கள் மற்ற எதுனால நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ கரிசால நெய் கொண்டு செய்வது பெஸ்ட்டு. வெறும் கரிசால கொண்டு செய்யறதுனாலும் குற்றம் இல்லை. ஆனால் நமக்கு வந்து இதை கொண்டு செய்தால் மிக நன்மையானது. நம்ம கடவுள் அருளை பெறுவதற்கு சுவாசங்கள் மேலே இருக்கின்ற சுவாசங்கள் வந்து ஃப்ரீயாக போவதற்கு இது மிகப்பெரிய துணையாகும். நம்ம செய்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ஒரு தூக்கம் வராது. இனிமேல் ஒரு 1.5 முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நான் நல்லா ஒரு உற்சாகமாக இருப்போம். ஏன்னா கபம் வெளியேறினதுனால முகமே உங்களுக்கு முகம் வசீகரப்படும், முகம் அழகான ஒரு வசீகரமான முகம் உண்டாகும். கபம் தான் நமக்கு வந்து உடம்ப முகம் வீங்கிக்கிட்டு இருப்பதுக்கு கபம் தான். ஸோ இந்த கபம் கழிவுகளை விளையாடுறோன்னா உடலும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மனமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இப்பொழுது தூக்கம் வராது. இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் சோம்பலாக இருக்க காரணம் இது தான். ஸோ அதனால் வந்து இது கடவுள் அருளை பெறுவதற்கு இந்த தந்தசுத்தி முறையை வந்து மிக 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 அவசியமானது. சர்மாக்கத்தில் பிரிவை பிணி ஒழிப்பவர்கள் வந்து தினசரி செய்து வந்து பயன்பெறணும். நன்றி, வணக்கம்.